விருச்சம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். விருச்சம் இன்டர்நேஷனல் பப்ளிக் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கும் அர்ச்சனாவை பற்றி நாம் இப்பொழுது காண இருக்கிறோம். அர்ச்சனா மிகவும் அமைதியான குணம் கொண்டவள், நன்கு படிக்கக்கூடிய மாணவள், ஓவியம் அழகாக வரையக்கூடியவள், நடனமாடுதல் அவளுக்கு மிகவும் பிடிக்கும், அனைவரிடமும் அன்பாக பேசும் குணம் கொண்டவள். மாவட்ட ஆட்சியர் ஆவது அவளுடைய மிகப்பெரிய கனவு. என் பெயர் சி அர்ச்சனா, நான் 6ஆம் வகுப்பு JSLV 2 படிக்கிறேன். என் பள்ளியின் பேர் விருச்சம் இன்டர்நேஷனல் பப்ளிக் பள்ளி. நான் ஒரு பழைய மொழி கதை கூற வந்துள்ளேன். ஒரு ஊரில் டோலு பாலு என்ற இரண்டு காகங்கள் இருந்தன. ஒரு நாள் நான் தான் பெரியவன், நீ தான் சின்னவன் என்று சண்டை வந்தது. சரி, நாளை போட்டி வைத்துக் கொள்ளலாம் என்று பாலு சொன்னான். டோலு சரி என்று சொன்னான். மறுநாள் பாலு ஒரு திட்டம் தீட்டினான். ஒரு பையில் உப்பையும் மறு பையில் பஞ்சையும் ஒரே மாதிரியாக கட்டினான். டோலு வந்தான். பாலு முதலில் வேகமாக சென்றான், டோலு மெதுவாக சென்றான். சிறிது நேரத்தில் மழை பெய்தது. டோலு எடுத்து போன உப்பு முட்டை கரையே தொடங்கியது. அவன் மிகவும் வேகமாக சென்றான். பாலு எடுத்து போன பஞ்சு மூட்டை மழை நீர் பட பட அவனால் பறக்க முடியாமை கீழே விழுந்தான். நான் வெற்றி பெறணும்னு நினைச்சு பஞ்சு வச்சுனே, ஆனா எனக்கே வினையா வந்துருச்சு. அதுக்குதான் சொல்லுவாங்க, வினை விதைத்தவன் வினையா இருப்பான், தினை விதைத்தவன் தினையா இருப்பான். நன்றி.